இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீரியட்ஸ். இது வந்து பொண்ணுங்களோட டாபிக் இருந்தாலும் இதை வந்து ஒவ்வொரு ஆண்மகனும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பீரியட்ஸுன்றது வந்து ஒரு 28 டேஸை கொண்டு நடக்கிற ஒரு சைக்கிள் மாதிரி, அது ஒரு ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அந்த 28 நாளில் வந்து ஒரு பொண்ணு வந்து என்னென்ன வழியை வந்து அனுபவிக்கிறா அப்படின்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். மொத்தம் வந்து இந்த பீரியட்ஸில் வந்து ஒரு 3 ஹார்மோன் வந்து பங்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பிட்யூட்ரி ப்ளஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரினான். இந்த 3 ஹார்மோன் வந்து இந்த பீரியட்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஹார்மோன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த பீரியட்ஸுன்றது வந்து ஒரு 3 ஸ்டேஜை கொண்டு வந்து நடக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பாலிகுலர் ஸ்டேஜு, லூட்டியல் ஸ்டேஜு, ஃபைனலில் வந்து பீரியட் ஸ்டேஜ். இதில் வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து பாலிகுலர் ஸ்டேஜ்லேருந்து பார்ப்போம், ஏன்னா அப்படி சொன்னால் தான் புரியும், அதனால் சொல்கிறேன். பாலிகுலர் ஸ்டேஜ்ன்றது வந்து இப்போ வந்து நான் பீரியட்ஸுன்றது 1 to 28 டேஸ் சர்க்கிள்னு சொன்னேன்ல, அதாவது சைக்கிள் மாதிரி. அதில் வந்து பீரியட்ஸுன்றது வந்து 1 to 5க்குள்ளே தான் நடக்கும். அதாவது அந்த மாதவிடா ஸ்டேஜ்ன்றது வந்து அந்த 1 to 5க்குள்ளே தான் மட்டும்தான் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ன்றது வந்து 5 to 14 டேஸ்க்குள்ளே, அதாவது 5வது நாளில் இருந்து 14 நாளுக்குள்ளே, அதாவது 10 நாள். இதுக்குள்ளே வந்து பாலிகுலர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து பார்ப்போம், அப்போ தான் கொஞ்சம் புரியும். செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா பாலிகுலர் ஸ்டேஜ். இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா முன் பிட்யூட்ரி சொற்பன்னு சொல்லுவாங்கள்ல, பிட்யூட்ரின்ட்டு தான் வந்து நம்மளோட எல்லா ஹார்மோனுக்கும் வந்து ஹெட்னு சொல்லலாம், தலைமை. அதில் வந்து முன் பிட்யூட்ரி சிறப்புன்றதை வந்து எஃப்எஸ்கெச்ன்ற ஒரு பாலிக்கில் தூண்டுதல் ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த பாலிக்கில் தூண்டுதல் என்னென்னு பார்த்தோம்னா இந்த அண்டசெல் இருக்குல்ல, கருப்பு இலைகிற அண்டசெல் இருக்குல்ல, அதோட பாலிக்கில் செல்லை வந்து இது வந்து தூண்டி விடுது. அது என்னென்னு பார்த்தோம்னா அதோட வெளி லேயர், அதாவது அந்த நியூக்ளியஸ் வந்து உள்ளே இருக்கும், கருமுட்டைக்குள்ளே இருக்கும், அதை சுற்றிக்கிற லேயரை தான் வந்து நம்ம வந்து பாலிக்கில்னு சொல்லுவோம். அந்த அண்ட பாலிக்கலோட குரோத்தை வந்து தூண்டி விடுது. இது அதாவது எஃப்எஸ்கெச்ன்ற ஒரு ஹார்மோனு, அதாவது முன் பிட்யூட்ரி சுரந்த விடுற அந்த எஃப்எஸ்கெச்ன்ற ஹார்மோன் வந்து தூண்டி விடுது. இதுதான் வந்து பீரியட்ஸோட இனிஷியல் ஸ்டேஜ். அதாவது அந்த பெண்ணோட கருமுட்டை இருக்குல்ல, அது வந்து அந்த கருப்பையிலேருந்து, சரி, அந்த கருமுட்டை உருவாகிற அந்த இதிலேருந்து வந்து கருப்பையோட சென்ற இதில் உட்காரதுலேருந்து மாதவிடாய் வந்து தொடங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஒரு இன்ஜின் இருக்கு வச்சுக்கோ, இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, கீ இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. முன் பிட்யூட்ரி தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது இந்த ப்ரோக்ரஸை. அந்த 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 குரோத்தை வந்து தூண்டி விட்டோன்னே அந்த கருமுட்டை வந்து சைஸில் வந்து பெருசாகுது. அந்த பாலிக்கில் வந்து சைஸ் வந்து பெருசாகிறது வந்து எத்தனை நாள்னு பார்த்தோம்னா 10 டேஸு, 5 டேஸ்க்குள்ள வந்து 14 டேஸ், அதாவது இந்த இடையில வந்து அந்த எஃப்எஸ்கேஜன்ற ஹார்மோன் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த பாலிக்கில் வந்து பாலிக்கில் செல்ஸோட க்ரோத் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இது வந்து 10 நாள் நடக்குதா. இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் இதுதான் வந்து பெண்களுக்கு, அதாவது பொண்ணுங்கிட்ட வந்து கருப்பையில் சுரக்கிற முக்கியமான ஹார்மோனு. ஈஸ்ட்ரோஜன்றதை வந்து அதிகமாகவும், அதாவது இந்த ஸ்டேஜில், அதாவது பாலிகுலர் ஸ்டேஜில் வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து அதிகமாகவும் ப்ரொஜெஸ்ட்ரின்ன்ற ஹார்மோன் வந்து கம்மியாகவும் சுரக்குது. சரி, இப்போ என்னென்னு பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து கார்பஸ் லூட்டின், அதாவது அந்த வெளியோட லேயர் இருக்குல்ல, அந்த கருமுட்டையோட வெளி லேயர் இருக்குல்ல, அது வந்து கார்பஸ் லூட்டியம்னு சொல்லுவாங்க, சரி, அந்த கார்பஸ் லூட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதோட க்ரோத் வந்து முதிர்ச்சி அடைஞ்ச உடனே, அதாவது அந்த அடல்ட் இதுக்கு போனோடனே, அடல்ட் ஸ்டேஜுக்கு போனோடனே அதோட எஃப்எஸ்கெச்சோட ஹார்மோனோட, அதாவது சுரந்து விடுற அந்த முன்பிட்டியூட்ரி வந்து நிறுத்திடுது. இதோட வந்து பாலிகுலர் ஸ்டேஜ் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து லூட்டியல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் எத்தனை நாள் நடக்குதுன்னு பார்த்தோம்னா 14 டேஸ் நடக்குது, அதாவது 15லேருந்து 28. இப்போ வந்து என்னென்னு பார்த்தோம்னா அந்த அடல்ட்டான, அதாவது அடல்ட் ஸ்டேஜுக்கு போன அந்த கார்பஸ் லூட்டியஸ்ன்ற அந்த இது அந்த லேயர் வந்து மறுபடியும் அந்த முன் பிட்யூட்ரின்ற சொற்பி வந்து எல்கெச்ன்ற ஒரு ஹார்மோனை வந்து, அதாவது 14வது நாள்லேருந்து வந்து சுரக்குது. அந்த எல்கெச்ன்ற அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அந்த அடல்ட் ஸ்டேஜுக்கு போன அந்த கார்பஸ் லூட்டியஸ்ன்ற அந்த லேயர் இருக்குல்ல, அதை வந்து அதாவது அந்த லேயரில் வந்து ஒரு கிராக்கை வந்து உருவாக்குது, அதை வந்து உடைய வைக்குது, அந்த லேயர் வந்து உடைக்க வைக்குது. அந்த உடஞ்சோடனே அதில் வந்து அதில் கிராக நியூக்ளியஸ் வந்து வெளியே வந்துடுது, வெளியே வந்து அந்த கருப்பைக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த காலியான அந்த கார்பஸ் லூட்டியஸ்ன்றது வந்து ஒரு டெம்பரரி ஹார்மோனோ, அதாவது டெம்பரரி நாளமில்லா சுரப்பியாக மாறுது. அது வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். அது வந்து
அதாவது எவ்ரி 28 டேஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நாளமிலா சுரப்பி வந்து, அதாவது இப்போ டெம்பரரி நார்மலாக சுரப்பி வந்து பெண்ணோட கருப்பு பயிறு வந்து உருவாகுது. அந்த காலியான அந்த கார்பஸ் லூட்டிஸ்ன்ற அந்த லேயர் வந்து அந்த பெண்ணோட கருப்பு பயிறை வந்து தனியாக அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு, அதாவது அந்த கருப்பு பயில், அதாவது எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க, கருப்பு பயிரோட உச்சோரம் வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இது வந்து ஒரு டெம்பரரி நாளமிலா சுரப்பியாக மாறி ப்ரொஜெஸ்டின்ற ஹார்மோனை வந்து அதிகமாகவும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்றதை வந்து கம்மியாகவும் ரத்தத்தில் வந்து சுரந்து விட்டுகிட்டே இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ப்ரொஜெஸ்டின்ற ஹார்மோனோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து கர்ப்பம் ஆயிட்டானா அதை வந்து அந்த கருமுட்டையை வந்து ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணுறதையும், அதாவது அந்த கரு உருவாயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு ஷேக் ஆகிறது, ஓடுறது, குலுங்கிறது, அந்த மாதிரி எது ஒன்று அந்த பொண்ணுக்கு பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்டே அந்த அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கருமுட்டைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி கருப்பையை வந்து அதை வந்து பராமரிக்கும், அதாவது மெயின்டைன் பண்ணும். அது ஒன்று, ப்ளஸ் வந்து கருப்பையோட சுருங்கி விரிகிற தன்மையை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது தான் இதோட மெயின் ப்ரோக்ரெஸ்ஸு. ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன், அதாவது ஸ்டேஜ் 1 பாலிகுலர் ஸ்டேஜ்னு சொன்னார்ல, அந்த அதில் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக சுரக்கணும்னு நான் சொன்னேன். அந்த ஈஸ்ட்ரோஜனோட ஒர்க் என்னன்னா, இப்போ வந்து அந்த பீரியட் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே பெண்ணோட கருப்பு பையில் வந்து எந்த ஒரு இது இருக்காது, அதாவது என்ன சொல்கிறது, காலியாகிற மாதிரி இருக்கும், காலியான ரூமு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அதில் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது, இப்போ காலியான நிலத்தில் வந்து எதையும் விதைக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி. அது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால மறுபடியும் அந்த கருப்பு பையை வந்து ஒரு அதாவது அந்த ஒரு குழந்தையை பராமரிக்கிற தகுந்த மாதிரி வந்து அந்த எண்டோமெட்ரியன்ற அந்த ஒரு உட்சுவரை வந்து மறுபடியும் சுத்தப்படுத்தி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைய, அதாவது ஒரு கருமுட்டை பராமரிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து அது கொண்டாடுது. அதுதான் அதோட வேலை, ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோனோட வேலை. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், செகண்ட் ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தோம்னா, லூட்டியஸ் நிலை ஸ்டேஜில் வந்து ப்ரொஜெஸ்டின்ன்ற ஹார்மோன் தான் வந்து அதிகமாக சுரக்கும், ஈஸ்ட்ரோஜன் வந்து கம்மியாக சுரக்கும். ப்ரொஜெஸ்டின்றது வந்து, அதாவது இந்த 14வது நாளில் வந்து நியூக்ளியஸ் வந்து வெளியே வந்துடுதுன்னு சொன்னல, அந்த கார்பஸ் லூட்டின்ற அந்த நார்மலாக சுரப்பி வந்து உருவாகி அந்த எண்டோமெட்ரின்ற உட்சோரில் வந்து ஒட்டிக்கும், அப்படியே ஒட்டிக்கிட்டு அதோட வேலையை அதாவது ப்ரொஜெஸ்டின்ற ஹார்மோன் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். அந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு எந்த ஒரு லேயரும் இல்லாமல் வந்து அப்படி தனியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இப்போ குழந்தை இல்லாமல் இருப்பாங்களே, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஸ்டேஜில், அதாவது அவங்க வந்து பீரியட்ஸ் ஆனால் 14வது நாளில் வந்து அவங்க வந்து அந்த கேர்ளோட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து 100க்கு வந்து 90% வந்து குழந்தை பிறக்க சான்சஸ் இருக்குது, இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அதோட சுற்றிக்கிற அந்த லேயர் வந்து இருக்குது, அந்த அந்த எக் இருக்குல்ல, எக் சுற்றி அந்த வெள்ளை கலரில் ஒரு ஓடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து அது மாதிரி இது வந்து இது அந்த கருமுட்டையை சுற்றி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த கார்பஸ் லூட்டின்ற ஒரு இது மாதிரி மாறுது, ஒரு நாளமெல்லாம் சுரப்பியாக மாறுது. அந்த லேயரை வந்து உறிஞ்சி போயிடறதுனால அதை வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு கார்டுமே இருக்காது, அதாவது சுற்றி எந்த ஒரு பாதுகாப்பு வளையமே இருக்காது. நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டெக்ஸ் வச்சுக்கும் போது கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆக 100 அதாவது 90% வந்து வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா பீரியட் ஸ்டேஜ். இது வந்து 1 to 5 days, அதாவது அந்த 5 நாளைக்குள்ளே மேக்ஸிமம் வந்து அந்த 5 நாளைக்குள்ளே வந்து பீரியட்ஸ் முடிஞ்சிடும். 28வது அதாவது 28வது நாள்லேருந்து பெரிய ஸ்டேஜ் வந்து ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தோம்னா, ஈஸியில் வந்து இந்த இப்போ இந்த 14 டேஸ்க்கு அந்த 15லேருந்து 28 டேஸ் இருக்குல்ல, அதில் வந்து அந்த கருமுட்டையை வந்து கரு உருவாகிறதுக்கு தகுந்த மாதிரி பராமரிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த நியூக்ளியஸை. நீங்கள் வந்து அதை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம், அதாவது அந்த அண்டை செல்லில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம், அந்த அண்டை செல்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 28வது நாளில் வந்து அது வந்து வெளியே, அதாவது அந்த இனப்பெருக்கு ஒரு போலியா, பெண் இனப்பெருக்கு அது வெஜினா வழியாக அது வந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அந்த எண்டோமெட்ரி இதில் உருவான எல்லா லேயரும், அதாவது இந்த குழந்தை உருவான பாதுகாக்கிறதுக்கு தனியாக ஒரு நாளமில்லா சுரப்பி மாதிரி உருவான்னு சொன்னல, கார்பஸ் லூட்டியம் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ்லாம் உருவாங்கல்ல, அது எல்லாமே உறிஞ்சி, அதாவது அப்படியே ஒரு வடு மாதிரி இருக்கும், அது அப்படியே உறிஞ்சி ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சி வெளியே, அதாவது வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த வெஜினா வழியாக வெஜினா இந்த ஸ்டேஜில் வந்து பிளட்டோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப பொண்ணு வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அதோட அந்த வடு உரியறது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, அந்த கத்தி எடுத்து கீறுவாங்கள்ல அந்த அந்த வழி மாதிரி இருக்கும், அதாவது அந்த வழி தரும். இதை வந்து மாதத்துக்கு ஒவ்வொரு தடவையும், அதாவது 3 நாள் இந்த ஒரு வழியை வந்து பொண்ணுங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.
வெளியேறினோன்னே அந்த அந்த ஸ்டேஜில் வந்து பிளட்டோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அது முடிஞ்சோடனே மறுபடியும் நான் சொன்ன மாதிரி, அதாவது அந்த செகண்ட் ஸ்டேஜ் பாலிகுலர் ஸ்டேஜ்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி வந்து நியூவாக, அதாவது புதுசாக ஒரு அண்டர் செல் வந்து மறுபடியும் அந்த இடத்துல வந்து உட்காரும். அதாவது அந்த அஞ்சாவது நாள் முடிஞ்சோடனே, அந்த அஞ்சாவது நாள் முடிஞ்சோடனே ஃபுல்லாக வந்து அந்த லேயர் செல்லாம் வந்து உறிஞ்சி வெளியே போயிடும். அந்த போனோடனே அந்த அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் வந்து 5 to 14 டேஸ் வந்து பாலிகுலர் ஸ்டேஜ்னு சொன்னல, அந்த ஸ்டேஜில் வந்து புதுசாக ஒரு, அதாவது நியூவாக புதுசாக ஒரு அண்டர் செல் வந்து மறுபடியும் அந்த இதில் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு வந்தோடனே சிக்னல் அனுப்புவோம், இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மூளைக்கு. அங்கேருந்து பிட்யூட்ரி, அதாவது முன் பிட்யூட்ரி செரிப்பிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போவோம். அங்கே போனோடனே மறுபடியும் அந்த பாலிகல் செல்லை வந்து க்ரோத்தை வந்து தூண்ட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வந்துருச்சு, நீ வந்து அதை வந்து வளர வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது போயிடும்.